E வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரச்சனல் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமாக சொல்லப்படுவது குரு பகவான் உயர்ந்த கல்வி குழந்தை பாக்கியம் என அனைத்துக்கும் காரகனாக விளங்குபவர் குரு பகவான் இன்றைய காணொலியில் குரு பயிற்சியை முன்னிட்டு ஒரு சில தகவல்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து போறோம் குரு பயிற்சி என்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதனை இந்த காணொலியின் மூலம் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து போறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க நான் ராஜ் பொதுவாகவே ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்து காணப்பட்டாலும் குரு மட்டும் வலுவிழந்து காணக்கூடாது என்று சொல்வார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குரு பகவான் பெயர்ச்சி என்பது இந்த நவம்பர் மாதம் நிகழப்போகிறது எனவே அதனை பற்றிய ஒரு மிக முக்கியமான பரிகார காணொளியாகவே இந்த காணொலி அமையப்போகிறது கிரக பயிற்சிகளில் ராககேது பயிற்சி சனி கிரக பெயர்ச்சி மற்றும் குரு பகவான் பயிற்சி என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தினை கொண்டு கொண்டுவரக்கூடியதாகும் அந்த வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் திகதி அதாவது பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது அன்றைய தினம் இரவு சரியா ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு குரு ஆகிறார் அதுவரை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் திகதி இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது கார்த்திகை மாதம் ஐந்தாம் திகதி நடைபெற உள்ளது இம்முறை நடைபெறவுள்ள குரு பெயர்ச்சி ரிஷபம் கடகம் கன்னி தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க வல்லது மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சற்று குறைவான பலன்களை கிடைக்கப்பெறும் எனவே இன்றைய காணொளியில் குரு ஆகிய பிறகு குரு உங்களுக்கு எந்த நிலையில் அமர்ந்தாலும் எந்த இடத்தை பார்த்தாலும் அவசியமாக ஒரு சில பரிகாரங்களை பனிரண்டு ராசிக்காரர்களும் செய்தாக வேண்டும் அது என்னென்ன என்று இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் மேன்மேலும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்க அதே குரு கெடு பலன்களை கொடுக்கும் நிலையில் இருந்தால் அந்த பலன்கள் கெடுபலன்கள் குறைய இந்த பரிகாரத்தை அவசியம் நீங்கள் செய்தாகவே வேண்டும் குரு பெயர்ச்சி ஆகிய பிறகு வரக்கூடிய முதல் வியாழக்கிழமையன்று நவகிரகம் வீட்டிற்கும் ஆலயத்திற்கு சென்று குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்திட வேண்டும் இன்றைய தினத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பட்டு சாற்றி மஞ்சள் நிற பூக்களை அணிவித்து வழிபாடுகள் செய்வது மிக சிறப்பான பலனை தரும் பொதுவாகவே நவகிரகங்களில் அமர்ந்திருக்கும் தெய்வங்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபடுவது கிடையாது அதேபோல இம்முறை நடப்பெறக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை என்று அவசியமாக ஆலயம் சென்று குரு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு தொடர்ந்து உங்களால் இயன்ற ஒரு சில இனிப்பு பலகாரங்கள் குறிப்பா மஞ்சள் நிறத்திலான லட்டுகளை வாங்கி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கோ அல்லது குரு பகவானுக்கோ நிவேதனமாக நீங்க இன்றைய தினத்தில் வழங்கிடலாம் மஞ்சள் நிற பொருட்களை வியாழக்கிழமையன்று குரு பகவான் ஆட்சி செய்யும் தினத்தில் நீங்க கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கோ அல்லது உங்க வீட்டில் அருகாமையில் உள்ளவங்களுக்கோ வேலை செய்யும் இடத்தில் உள்ளவங்களுக்கோ தானமாக கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் இவ்வளவு நாள் நீங்கள் சந்தித்த தடைகள் யாவும் விலக தொடர்ந்து இன்றைய தினம் கோவிலுக்கு செல்லும் பட்சத்தில் தர்ச்சனாமூர்த்திக்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இன்றைய தினத்தில் குரு பகவானுக்கு குறைந்தது ஒரு நெய் தீபமாவது ஏற்றி அர்ச்சனை செய்திடுவதும் நல்லது இருபத்தி ஏழு கொண்டைக்கடலை அல்லது நூற்று எட்டு கொண்டைக்கடலை கோர்த்த மாலைகளை இன்றைய தினம் குரு பகவானுக்கு அணிவித்து மஞ்சள் நிறப்பூக்கள் சமர்ப்பித்து மஞ்சள் நிறத்திலான இனிப்பு வகைகளை நிவேதனமாக படைத்து இறை வழிபாட்டினை நாம் செய்து வீடு திரும்பலாம் இவ்வாறு குறைந்தது மூன்று வியாழக்கிழமைகளில் செய்து வரலாம் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்பது வாரங்களும் செய்து வரலாம் குரு பகவானுக்கு இவ்வாறு பரிகார முறை வழிபாட்டினை செய்து வருவதனால் மூலம் கிரக தோஷங்கள் கூட நிவர்த்தி பெறும் குறிப்பா இன்றைய தினத்தில் குரு பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரங்களை நூற்றி எட்டு முறை அல்லது குறைந்தது பதினோரு முறையாவது குரு பகவான் முன் நேரே நின்றவாறு மந்திர உச்சரிப்பு செய்திட வேண்டும் மேலும் வசதி இருக்கும் பட்சத்தில் உங்களால் இயன்றவர்களுக்கு மஞ்சள் நிற துணிகள் அல்லது ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் ஜாதகத்தில் குரு தசை குரு புத்தியில் கெடுதலான பலன்கள் அனுபவிப்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்க பெற்று வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு நிலையை நீங்க பெறுவீர்கள் சரி நண்பர்களே இன்றைய காணொலியில் உள்ள இந்த நவம்பர் குரு பயிற்சிக்கு பிறகு நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலி மூலம் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் இந்த காணொலிக்கு லைக் செய்து மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்க மேலும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுக்கு ரச்சனால சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வணக்கம் விளக்கேற்றும் சரியான நேரத்தை தெரிந்து கொள்ள இந்த காணொளியில் ஒரு சில தகவல்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் காணொளி இறுதி வரை இணைந்திருங்க காணொலிக்குள்ள போற முன்ன ராஜ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பல கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம இந்த வருடத்துல சந்தித்து